கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு சேகந்த நாளிலும் கூட இந்த குடும்ப விழிப்பிடும் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலையை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தான பரலோகபிதாவே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் நாங்கள் வார்த்தையை கேட்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நான் தரைமட்டுமா தாழ்த்துக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவுடைய பரிசுத்தக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மன்னாவுக்காக நன்றி ராஜா. இந்த செய்தியை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர் இறுதியத்திலிருந்து கேட்க பலனடைய கர்த்தாவே அது தங்கள் வாழ்வில் ஜீவியமாய் மாற்றிக்கொள்ள கிருபையிலே கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். குடும்ப பலிபீடம் பிப்ரவரி 16 வசனங்கள் 2 தீமோத்தேயு 4:2-4 சமயம் வைத்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு அவருடைய வருகையின் அடையாளமாக பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கேட்க யாரும் விரும்புவதில்லை. ஜனங்கள் அதை கேட்க விரும்புவதே இல்லை. அவர்கள் செவி தினவு உள்ளவர்களாய் இருக்கின்றனர். அன்று நான் மூளைக்கல்லை நாட்டின போது பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் என்ன கூறினார் தெரியுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அவர் என்னிடம் தரிசனம் உன்னை விட்டு நீங்கின பின்பு 2 தீமோத்தேயு 4 படிக்க மறக்காதே என்றார். நான் 19 வயதுள்ளவனாய் 7ஆம் தெருவில் ஒரு அறையில் நின்று கொண்டிருந்த போது தேவனுடைய சத்தம் என்னிடம் 2 தீமோத்தேயு 4 என்றது. அவர் சொன்னபடியே நிறைவேறிவிட்டது. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதிருக்கும் காலம் வரும். ஜனங்களுக்கு ஒன்று அவசியமாய் உள்ளது. தங்கள் முதுகில் தட்டி கொடுத்து தங்கள் விருப்பப்படியே வாழ்க்கை நடத்தலாம் என்று கூறுவது பெந்தகோஸ்தையினருக்கு தேவையாயுள்ளது. அவர்கள் அதிவேகமாக பியானோவை வாசித்து மேலும் கீழுமாக குதித்து நடனம் ஆட விரும்புகின்றனர். ஸ்திரீகளும் தங்கள் விருப்பத்தின்படியே நடக்க விரும்புகின்றனர். பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், லுத்ரன், பெந்தகோஸ்தே போன்ற ஸ்தாபனங்கள் அனைத்திலும் உத்தமமானவர்கள் இருக்கின்றனர். ஆனால் அந்த ஸ்தாபன முறைமைகள் அவர்களை இறுக கட்டியுள்ளதால் சபை புத்தகங்களில் தங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதால் அவர்கள் பரலோகம் சென்று விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். பூமியிலுள்ள புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தால் அதனால் தேவனுக்கு ஒன்றுமில்லை. உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது உண்மை. ஆனால் அவர்களோ அப்படித்தான் விரும்புகின்றனர். அப்படிப்பட்ட போதகர்கள் தான் அவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு வேறு ஒன்றும் அவசியமில்லை. இந்த கடைசி நாட்களில் தேவன் அசைத்திருக்கும் போது வேதத்தில் கூறப்பட்டுள்ள தேவனுடைய ஒவ்வொரு வரமும் இயேசு கிறிஸ்து வாக்களித்துள்ள ஒவ்வொரு வரமும் ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு முடிவுகால அடையாளமும் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த தேசத்திற்கு முன்பாக வெளிப்பட்டு இந்த தேசம் அசைக்கப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த தேசம் விரைவாக நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் அவர்கள் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றனர். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களை கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. தினசரி வேத வாசிப்பு 2 சாமுவேல் 15 சங்கீத புஸ்தகம் 139 ஓசியா 9 2 தீமோத்தேயு 4 நம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல எச்சரிப்பின் செய்திகளுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளில் இந்த உலகமானது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் ராஜா.
ஜனங்கள் கர்த்தாவே எப்பேற்பட்ட போதகர்களை தங்களுக்குள்ளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் நீராய் எங்களுக்கு போதகராயிருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கர்த்தாவே கண்டித்து உணர்த்த வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் எங்களை சிச்சையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ராஜா. எங்களை நீர்தாமே திருத்த வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் கர்த்தாவே அப்பாவுடைய வார்த்தை கொண்டு திருத்த நாங்கள் கர்த்தாவே எங்களை எதிர்நோக்குகிறோம் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஏதோ மாம்ச ரீதியாக தட்டி கொடுத்தலோ அவங்க செய்கிறதான பாவங்களை கர்த்தாவே கண்டுகொள்ளாமல் போகிற காரியங்களை கர்த்தாவே அவர்களை ஒதுக்கி தள்ளி அப்பா உண்மையை மனத்தின் முதலுக்கு ஏற்ற அந்த போதகத்தை பேசுகிற அந்த போதகர்களை ஏற்றுக்கொள்கிற பரிசுத்தாவியை பெற்ற போதகர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயங்களுக்கு கூட்டி கொடுங்க ராஜா. பலப்படுத்துங்க. கடைசி காலமானது மோசமாய் கொண்டே போகிக் கொண்டிருக்கிறது ராஜா. ஆனால் மனவாட்டியானவள் கர்த்தாவே அவள் மனவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த செய்தி பா இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் மாறட்டும். அப்பா தாங்கள் செய்கிற தவறுகள் யாவரையும் கர்த்தாவே அந்த சுட்டி காட்டுகிற தங்களை திருத்துகிறதுக்கு ஏற்ற பரிசுத்தாவி பெற்ற அந்த போதகரை ஏற்றுக்கொண்டு வாழ கிருபைகளை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க. பெரிய கரங்க செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.